போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சியின் சார்பாக வணக்கம். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். எல்லா டாப்பிக்குக்குமே நம்ம வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கணும். இப்போ ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய முதல் என்ன, இப்போ எதுலேருந்து எதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இந்திய அரசியல் அமைப்பை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குற ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் மாதிரி தான் இந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மற்ற எல்லா நாட்டுக்குமே கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அரசியல் அமைப்பு இருக்குது, அது இருக்கிற பட்சத்தில் ஏன் இந்திய அரசியல் அமைப்புக்கு வந்து இப்படி ஒரு சிறப்பு, ஏன் வந்து அது உலக மக்களால் வந்து பயங்கர ஒரு முக்கியமான விஷயமா பேசப்படுது, அவ்வளோ லெங்க்தியஸ்டான கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க, எல்லா சிறப்பு இயல்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் யுனிக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, ரொம்ப 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 நீளமான ஒரு அரசியல் அமைப்பாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய நீளம் அப்படிங்கும்போது மற்ற, அதாவது நம்மளை விட மக்கள் தொகையில் பெருசாக இருக்கிற சைனாவாகட்டும், அல்லது பரப்பளவுலையும் மற்றபடி வருமானத்துலேயும் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கக்கூடிய பிற நாடுகளை விடவும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு இவ்வளவு நீண்டதாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு பல்வேறு காரணிகள் நம்ம சொல்லுவோம், பல ஃபேக்டர்ஸ் அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல்ல அதனுடைய நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக 1949 நம்ம முதல்ல அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒன்று எழுதி முதல்ல ஒரு ப்ரூஃப் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 395 சொச்சம் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷரத்துகளும், 8 அட்டவணைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 ஷெட்யூலும், அது போக 22 பிரிவுகள், அதாவது 22 பார்ட்ஸும் இருந்தது. அதற்கு பிறகு அதில் தேவைப்படும் போதெல்லாம் நம்ம சில சட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசியல் அமைப்பில் நம்ம பண்ணியிருக்கிற சட்ட திருத்தங்களோடு சேர்ந்து எக்கச்சக்கமாக அடிஷன்ஸ் வேற பண்ணியிருக்கோம், மேலும் 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 இடைச்செருகல்கள் நிறையா பண்ணியிருக்கோம், தேவையில்லாத பகுதிகளை நீக்கியிருக்கோம், டெலீஷன் பண்ணியிருக்கோம், அது போக சில விஷயங்களை ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எவல்யூஷன்கிறது வந்து எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மனிதர்கள் எப்படி வந்து தங்களுடைய தாட் ப்ராசஸில், நம்மளுடைய கலாச்சார ரீதியாக, நம்மளுடைய தேடுதல்கள் எல்லாமே எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே போல் அரசியலமைப்பு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எழுதினப்போ தேவைப்பட்டது மாதிரியே இப்போவும் இருக்காது. ஸோ இப்போ தற்கால தேவைக்கேற்ப நிறைய மாறுதல்கள் தேவைப்படும், அதை நம்ம சாதாரணமாக நம்ம ஆன்சர் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி மாற்ற முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது பாராளுமன்றத்தில், சட்டத்திருத்தத்திற்கென்று ஆர்டிக்கிள் 368 சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரின் படி இடைச்செருகள் வேணும்னாலும் அடிஷன் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது தேவையில்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னு ரிப்பீல் பண்ணிக்கலாம், அது போக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து இதில் ஒரு பல்கினஸ் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்கினஸ்னால் ரொம்ப அதிகமான பிரிவுகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1949 நம்மக்கிட்ட இருந்த ப்ரொவிஷன்லேருந்து இப்போது ரொம்ப முக்கியமான சில சட்டத்திருத்தங்கள் மூலமாக நிறைய ஆட் பண்ணி இப்போது இருக்கிற ப்ரொவிஷனை விட அதிகமாக ஆகி 460 மேற்பட்ட ஷரத்துகளும், 12 அட்டவணைகளும், 8-12 அட்டவணைகளாகவும், அதற்கு மேலே 22 பிரிவு அப்படிங்கிறது வந்து 25 பிரிவுகளாகவும் மாறியிருக்கு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1976 நம்ம கொண்டுட்டு வந்த 42வது சட்டத்திருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை வந்து மினி கான்ஸ்டிடியூஷன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான சட்டத்திருத்தங்கள் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டின் மூலமாக மட்டுமே நடந்தது. ஸோ அதை வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது 1976 நம்ம கொண்டு வந்த 42வது சட்டத்திருத்தம், மிக மிக முக்கியமானது. இதன் அடிப்படையில் ஒரு கேஸ் ஒன்று நடந்தது, அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு கான்ஸ்டிடியூஷனை வளைச்சு நெளிச்சு நம்மளுக்கு தகுந்த மாதிரி எதை வேணால் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேஸ் போடும்போது ஆர்டிக்கிள் 368, அதாவது சட்டத்திருத்தத்திற்கென்று அரசியல் அமைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்னென்னா,
பாராளுமன்றம் நினச்சா கான்ஸ்டிடியூஷனில் எதை வேணும்னாலும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ அது சரிதானா அப்படின்னு ஒரு கேஸ் போடும் பொழுது அதனுடைய இன்டர்ப்ரெட்டேஷன், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு சரியாக புரியலன்னா அதை பற்றி நம்ம விவாதிப்போம், அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதே போலவே கேசவானந்த பாரதி கேஸ், இது வந்து இந்தியன் பாலிட்டி முழுக்கவே ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேஸு. 1973 இந்த கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது கான்ஸ்டிடியூஷனை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் அதற்கென்று சில பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது அடிப்படை தன்மைகள் இருக்குது. அந்த அடிப்படை தன்மையை அசைக்காமல் பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் எதை வேணால் அமெண்ட் பண்ணலாம். அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. கான்ஸ்டிடியூஷனுடைய அடிநாதமாக சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியாங்கிறது வந்து ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரி, அல்லது இந்தியாங்கிறது வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி, இந்தியாவில் இருக்க மக்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று கொடுப்போம், இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். நீங்கள் தலைகீழாக நின்னாலும் பார்லிமெண்ட்டில் இருக்க அத்தனை பேரும் கையெழுத்து போட்டாலும் இந்த மாதிரியான அடிப்படை நாதத்தை வந்து மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டை இந்தியாவில் பண்ணவே முடியாது அப்படின்னு இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டில் தீர்ப்பாச்சு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பார்லிமெண்ட் தான் இருக்கிறதுல பவர்ஃபுல், பிரசிடென்ட் பார்லிமெண்ட் இவங்கெல்லாம் தானே பவர்ஃபுல், இவங்கெல்லாம் சொல்லியும் ஒருத்தரால் அதை ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒருத்தரால் முடியும். அது யார் அப்படின்னா, நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியரி, நீதித்துறையால் முடியும். அப்போ நீதித்துறை தான் இந்தியாவில் பவர்ஃபுல்லா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. பார்லிமெண்ட் சறுக்கக்கூடிய விஷயங்களில் அல்லது பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷனை மீறி செயல்படுற விஷயங்களில் மட்டும் ஆபத் பாந்தவன் மாதிரி நீதித்துறை உள்ளே வரும். மற்ற நேரங்களில் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு லா கிரியேட் பண்ணுற பொழுது கண்டிப்பாக அதில் சுப்ரீம் கோர்ட்டால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ தெளிவாக அதுக்கு ஒரு நம்ம டெர்மினாலஜி வச்சுருப்போம், பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி, இது ரெண்டும் பிளெண்டாக இருக்கும். பார்லிமெண்ட்டோடது சாவர்னிட்டின்னு சொல்லுவோம், இறையாண்மை அப்படின்னு, வேற ஜுடிஷியரியோடது வந்து சுப்ரீமசி அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரியில் முழுமையாக இருக்காது, ரெண்டுமே பிளெண்டாகி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பாஷையில் சொல்லணும்னா இவங்க குடுமி அவங்க கையில், அவங்க குடுமி இவங்க கையில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மெலிதான கோடு இருக்கும், அந்த கோடு தான் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனுக்கு இந்த பக்கம் பார்லிமெண்ட் என்ன செஞ்சாலும் சுப்ரீம் கோர்ட்டோ ஜுடிஷியரியோ கேள்வி கேட்க முடியாது. கான்ஸ்டிடியூஷனை தாண்டி லைட்டாக மீறல்கள் இருந்தது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் செல்லும். ஸோ இதில் யார் சுப்ரீம் அப்படின்னு கேட்டால், ரெண்டு பேருமே கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரும். ஸோ யார் நினச்சாலும் இந்தியாவினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றவே இயலாது அப்படிங்கிறத நான் கேசவானந்த பாரதி கேஸில் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. அடுத்தது லெங்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இந்தியாவோடதை சொல்லுவோம். அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியல் அமைப்புன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாறுதல்களை கூட அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அன்ரிட்டன் அப்படிங்கும் பொழுது பேசிக் விஷயங்கள் மட்டும் அதில் ரிட்டனில் இருக்கும், மற்றதெல்லாம் ஆக்ட் மூலமாக அங்கங்கே இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யூகேவோட கான்ஸ்டிடியூஷன் அன்ரிட்டன், இந்தியாவோடது பார்த்திங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ இந்தியாவுடைய எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, இவ்வளவு நீளமான இந்த அரசியல் அமைப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். எழுதப்பட்ட பொழுது முதல் காப்பியில், முதல் பிரிண்டில் 395 ஆர்டிகிள்ஸும் 22 பார்ட்ஸும் 8 அட்டவணைகளும் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸும் இருந்தது. ஆனால் லேட்டராக அது 465 ஆர்டிகிள்ஸ் ஆகவும், 25 பார்ட்ஸ் ஆகவும், 12 ஷெட்யூல்ஸ் ஆகவும் அடர்த்தியாக ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, 22 25 8 12 அப்போ 4 அடிஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இடைச்செருகல்களோ ரிப்பீலிங்கோ, அதாவது டெலிஷனோ நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சட்டத்திருத்தம் வரும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த பல்கினஸ்க்கான காரணம்.
ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏன் இவ்வளவு பல்காக இருக்குது, ஏன் இவ்வளவு அடர்த்தியானதாக நீளமானதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய புவியியல் அமைப்பு. எல்லா நாட்டிலையும் புவியியல் இருக்கு, நம்ம நாட்டில் மட்டும் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நில அமைப்பை கொண்டது. ஹிமாலயாஸில் ஆரம்பித்து இந்த பக்கம் குஜராத் ஆகட்டும், அந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் ஆகட்டும், சவுத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பாகட்டும், எல்லாமே வேறு வேறு மாதிரியான நில அமைப்பு, கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களினுடைய வாழ்வியல் எல்லாமே பயங்கர வேறுபாடுகளை கொண்டது. ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, எல்லாருடைய நில அமைப்புக்கும் தகுந்த மாதிரியான சில சிறப்பு ஆக்டையும் வந்து உள்ளே வச்சு ஒரு கான்ஸ்டியூஷனாக உருவாக்கணும். இது நம்மக்கிட்ட இருந்த முதல் சவால். ரெண்டாவது என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 200 வருட காலனி ஆதிக்கத்தின் கீழே இருக்கும் பொழுது பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம நிறைய ஆக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதாவது இந்திய அரசியலமைப்புக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு முன்னோட்டம் மாதிரின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷாரும் இந்திய அரசாங்கம் அப்படின்னு நம்பப்படுகிற ஒரு குழுவும் சேர்ந்து இந்தியான்னு ஒரு விஷயம் உருவானா அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி அமைந்தது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய பல அடிப்படை அமைப்புகள் வந்து இந்த 1935 இருந்த இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் கிட்டத்தட்ட 250 ப்ரொவிஷன்ஸுக்கு மேலே இந்த ஆக்ட்லேருந்து மட்டுமே எடுத்தோம். 250லாம் ஒரு நம்பரா? இதுக்கு ஏன் இவ்வளோ பயங்கர பில்டப் அப்படின்னா, டெஃபினட்டாக பெரிய நம்பர் தான். ஏன்னா மற்ற நாடுகளில் மொத்த கான்ஸ்டிடியூஷனோட அளவே 100-150 சரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த 1935 மட்டுமே, இந்த சட்டத்திலிருந்து மட்டுமே 250 ப்ரொவிஷன்ஸை எடுத்திருக்கோம். அது போக நம்மளாக சொந்தமாக எழுதுனது, மற்ற நாடுகள்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட 400 கிட்ட நம்மளுடைய சரத்துகள் வந்து சேர்ந்தது. ஸோ இது ஒரு ரீசன். மூணாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நில அமைப்பு, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, மதம், அந்தந்த ஸ்டேட்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய மற்ற சிறப்புகள் எல்லாம் இருந்தும் நம்ம என்ன முடிவெடுத்தோம்னா, சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியா முழுமைக்கும் ஒரே அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவை பயங்கர தைரியமாக நம்ம எடுத்தோம். அமெரிக்கா போன்ற கண்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 மாகாணங்கள் இருந்தாலும் 50 மாகாணத்துக்கும் தனித்தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டாங்க, சென்டருக்கு தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது யூஎஸ்ங்கிற அமைப்புக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன், அது வந்து இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரே ஒரு பேரில் இருக்கக்கூடிய விஷயம், அதுக்குள்ளே 50 வீடு இருக்கலாம், 50 வீட்டுக்கும் தனித்தனியாக பட்ஜெட், தனித்தனியாக சம்பளம், தனித்தனியாக சாப்பாடு, தனித்தனியாக ரூல்ஸு, தனித்தனி ஃபேமிலி. ஆனால் எல்லா காரும் அந்த வாசல்லேருந்து தான் வெளியே வரும். அப்போ காமன் ஏரியான்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுதான் சென்டரோட கான்ஸ்டிடியூஷன் மாதிரி. அதாவது நீங்கள் கார் பார்க்கிங் எப்படி யூஸ் பண்ணணும், வராண்டா எப்படி யூஸ் பண்ணணும், பார்க் இருக்குன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பொதுவான விதிகள் வந்து சென்டரோட கான்ஸ்டிடியூஷன்லேயும், அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருக்கணுங்கிறது அந்தந்த வீடு சார்ந்த விதிமுறைகள் மாதிரியும் அமெரிக்காவில் இருக்கும். அப்போ அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்னா அதில் இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்ஸும் தனித்தனி வீடு, அதில் தனித்தனி டோர் நம்பர், தனித்தனி கான்ஸ்டியூஷன், தனித்தனி சிட்டிசன்ஷிப், தனித்தனி பட்ஜெட், தனித்தனி எலெக்ஷன். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா ஒரே அரண்மனை மாதிரி, ஒருத்தர் ஒரு அரண்மனைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் அதுக்கு சொந்தமானவங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளவு சிற்றரசர்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது, மொத்தமாக ஒரே கான்ஸ்டியூஷன் தான். நீங்கள் யாருன்னு கேட்டால் டோர் நம்பர்னு தனியாக நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம், ஒட்டு மொத்தமாக இந்திய அரசியலமைப்பை சொல்லுவோம். ஸோ சிங்கிள் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நாங்கள் எல்லாரும் வேறு வேறு மதம், வேறு வேறு மொழி, வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து அதனால் என்ன மேம், அதுக்கும் பல்கினஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரே இடத்துல நிறைய வேறுபாடுகளை உள்ளே புகுத்தணும். நான் எனக்கு தனி கான்ஸ்டியூஷன், இப்போ தமிழ்நாட்டுக்கு தனி கான்ஸ்டியூஷன், கேரளாவுக்கு தனி கான்ஸ்டியூஷன், கர்நாடகாவுக்கு தனினா, அந்தந்த மாநிலத்தினுடைய சிறப்பியல்புகளை அந்தந்த கான்ஸ்டியூஷனில் எழுதிக்கலாம், பொதுவான விதிகள் மட்டும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எழுதிக்கலாம்.
ஆனால் ஒற்றை அரசியல் அமைப்புன்னு முடிவெடுத்துட்டோம்னா கேரளாவுக்கு தேவையானதும் அதில் தான் இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு தேவையானதும் அதில் தான் இருக்கணும், நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதில் தான் சொல்யூஷன் இருக்கணும், கடலோர மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அங்கே தான் சொல்யூஷன் இருக்கணும், சிறுபான்மை மதங்களுக்கும் அதில் தான் சொல்யூஷன் இருக்கணும், மொழி சார்ந்து இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கும் அதில் சொல்யூஷன் இருக்கணும், ஸ்டேட்ஸுடைய உரிமைகள் என்ன, கவர்னருடைய ரோல் என்ன, சிஎம்ஓட ரோல் என்ன, பிஎம்க்கும் சிஎம்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, பிரசிடென்ட்டுக்கும் பிஎம்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் சிஎம்க்கும் இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரே புத்தகத்தில் எழுதும்போது கண்டிப்பாக பல்காகும் இல்லைங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பை எழுதுறதுக்காக உட்கார்ந்த ஒரு குழு இருக்கு இல்லைங்களா, அந்த குழுவில் இருந்த முக்கால்வாசி பேர் லீகல் லுமினரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா கண்ட்ரியினுடைய பெஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து அதை ஒரு கான்ஸ்டிடியூஷனாக உருவாக்கியிருக்கோம். ஸோ வழக்கறிஞர்கள் ஆட்டோமேட்டிக்காக எது எதுலலாம் பிரச்சனை வரும்னு யோசித்து அதனுடைய டீட்டெயில்ஸை உள்ளே ஆட் பண்ணி இவ்வளவு பல்கினஸ் உருவாச்சு. ஓகேங்களா? இது போக ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளிலிருந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், அதாவது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பலவிதமான முக்கியமான ப்ரொவிஷன்ஸை இந்தியா நமக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டோம். அது ஒரு முக்கியமான ரீசனாக கருதப்படுது. ஸோ வேறு என்னென்ன கண்ட்ரியிலேருந்து அதை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுடைய திங்கிங்கில் மட்டுமே உருவான ஒரு விஷயம் கிடையாது, நிறைய இன்ஸ்பிரேஷன் மூலமாக பல பேரினுடைய பல நாடுகளினுடைய இன்புட்ஸை வச்சு ஒரே புக்காக ரெடி பண்ண மாதிரி. ஸோ இதை B.R. அம்பேத்கர் அவர்கள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பார். பேட்ச் ஒர்க் அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கங்கேருந்து ஒட்டு போட்ட துணி ஆனால் அழகாக இருக்கக்கூடிய ஒரு கரெக்டான பிளெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனாக தான் நம்மளது பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் எங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சுரல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சார்ந்த விஷயங்கள், இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, கோர்ட்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, பிரசிடென்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது, பார்லிமெண்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி அமைப்பு சார்ந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்துக்கிறோம். வேற ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் DPSP, அதாவது இதையே ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய மக்களுடைய கேரக்டரை வச்சு அதை நம்ம சொல்கிறது கிடையாது. அந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன கேரக்டரை டிபெக்ட் பண்ணுதோ அதைத்தான் ஃபிலாசபி ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்கிறோம். அப்போ சைனானா இப்படி இருப்பாங்க, இந்தியானா இந்த மாதிரியான ஒரு எத்திக்கல் வேல்யூஸோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறது எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தன்னுடைய சிட்டிசனுக்கு அதாவது குடிமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்வியலை அளிக்குது அப்படிங்கிறது தான் ஃபிலாசபிக்கல் பார்ட். வாழ்வியல் அப்படின்னா எதை சொல்ல வரோம், என்னுடைய மக்களுக்கு இந்தந்த உரிமைகள்லாம் இருக்குது, இதை சுட்டு போட்டாலும் செய்யக்கூடாது அப்படின்னு எங்ககிட்ட சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமைப்படி நாங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றோம், என் மக்கள் இந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்போடு வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்படி இந்திய அரசியலமைப்பு தன்னுடைய மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க ட்ரை பண்ணுதோ அதுதான் ஃபிலாசபிக்கல் பார்ட்டில் இருக்கும். அது நினைவு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், உணர்வு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய மக்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், யார் வேணால் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம், இது ஒரு உணர்வு சார்ந்த சுதந்திரத்தை அளிக்கக்கூடியது, நம்பிக்கை சார்ந்த சுதந்திரத்தை அளிக்கக்கூடியது, என்ன வேணால் பேசலாம், இந்திய இறையாண்மையை பாதிக்காமல் என்ன வேணால் பேசலாம், இது சுதந்திரத்திற்கான ஒரு உணர்வை கொடுக்குது. அப்போ என்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கணுங்கிற அந்த ஃபிலாசபியை நாங்கள் டீல் பண்ணுறது எதில், அடிப்படை உரிமைகள்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும், இதற்கு பிறகு அரசு என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மூலமாகவும் இதை நம்ம அணுகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளினுடைய கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இதற்கான சோர்ஸை வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டோம். பொலிட்டிக்கல் பார்ட், பொலிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு வரும்போது PM அண்ட் கேபினட்டு, அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை குழு, பிரசிடென்ட்டினுடைய பவர்ஸ், இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட் வந்து எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தோம். நமக்கு கிட்டத்தட்ட தாய் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிற அளவுக்கு பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தது
எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை நம்ம பாரோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு லிஸ்ட் இது. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து ஃபெடரல் ஸ்கீம். ஃபெடரல் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம், ஒற்றையாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒற்றையாட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக இந்தியாவில் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே பிளெண்டாக இருக்கும் இந்தியாவில். ஏன் அப்படின்னா, நம்மளோடது ரெண்டுமே பிளெண்டாக இருக்கிறனால தான் மற்ற நாடுகளை போல் இல்லாமல் ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபெடரல் ஸ்கீம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கங்கள் தனித்தனியாக மாநில மத்திய அரசுன்னு இருந்தாலும் மாநிலங்களுக்கு என்று சில உரிமைகளை வழங்கிறது. இதற்கான ப்ரொவிஷன் எங்கேருந்து நம்ம பேக் சோர்ஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1935 சட்டத்திலேருந்து எடுத்தோம். ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுநரினுடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தின் மூலமாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய செயல்பாடுகளுக்கும் இன்ஸ்பிரேஷன் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பணி தேர்வாணையங்கள், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்படி ஒன்றொன்றுத்துக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது போக யூபிஎஸ்சி அப்படின்னு ஒன்று இந்தியா முழுமைக்குமான ஆட்சி பணி தேர்வுகளுக்கான ஒரு தேர்வாணையமாக நிகழ்து இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற பெயரில் எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1935 சட்டத்திலேருந்து இன்ஸ்பயர் ஆனோம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது நாடு ஒரு அவசர நிலை பிரகடனத்துக்குள்ளே வருது அப்படின்னா, எமர்ஜென்சி டைமில் நம்ம எந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸில் இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு மாறுதல்களுக்கு நாடு உள்ளாகும், மாநிலங்களினுடைய உரிமைகள் எப்படி மாறும், அதை சென்டர் எப்படி ஹேண்டில் பண்ணும், அதில் எப்படி கோஆப்ரேட் பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே. எல்லா நேரமும் ஸ்டேட்ஸுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கும், ஆனால் அவசர நிலைன்னு வரும்போது, எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது, அதற்கென்று சில பிரத்யேகமான முயற்சிகளும் அதற்கென்று சில மாறுதல்களும் நடக்கும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இந்த ஆக்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். அது போக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் அதனுடைய இஃப் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒருவேளை இப்படி இருந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுவும் இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன், ஒருவேளை அதுவும் தவறுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸை ரொம்ப அதிகமான ஒரு என்ன சொல்ற ஒரு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே இதில் திங்க் பண்ண எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து யோசித்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா அடுத்து யார், வைஸ் பிரசிடென்ட், அவரும் இல்லைன்னா அடுத்து யார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவரும் இல்லைன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஜட்ஜஸில் அடுத்தது, இப்படி நடந்தால் அதற்கு அடுத்த சொல்யூஷன் என்ன, அதுவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு விரிவான டீட்டெயில்ஸை உள்ளே கொடுத்துருக்கிறனாலவும் பல்கினஸ் அதிகமாயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன நாட்டிலேருந்து நம்ம வாங்கினோம், இப்போ 1935 வந்த இந்திய அரசு சட்டத்திலேருந்து என்னென்ன வாங்கினோன்றதை சொல்லிட்டோம். அடுத்தது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னெல்லாம் வாங்கினோம், நிறைய இருக்குது, நான் ரொம்ப முக்கியமானதை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன், மற்றது எல்லாமே வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், போக போக நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் பார்ப்போம், அதில் வந்து நம்ம சொல்லிடுவோம் இது பிரிட்டிஷ்லேருந்து வாங்கினோன்னு, அப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப முக்கியமானதெல்லாம் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூகேலேருந்து நம்ம என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற முறை, வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேவினுடைய பாராளுமன்றத்தினுடைய பெயர் வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பில்டிங்கினுடைய பெயர் அது. ஓகேங்களா? ஸோ அந்த வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெயரில் இயங்கக்கூடிய பிரிட்டிஷினுடைய பார்லிமெண்ட்டை தான் நம்ம ரோல் மாடலாக வச்சுருக்கோம். ஸோ ஒரு க்ரௌன் இருப்பாங்க அங்கே, அதுக்கு கீழே பிரைம் மினிஸ்டர்னு ஒரு அமைப்பு இருக்கும், அது போக ரெண்டு அவை இருக்கும், அதாவது மேல் அவை கீழ் அவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு ரெண்டு அவை இருப்பாங்க. அதில் பெரும்பான்மை பெற்றிருக்கவங்க வந்து பிஎம்ஆவும், அவங்களுக்கு கீழே ஒரு அமைச்சரவை குழுவும் இருக்கும். இது வந்து பிரிட்டிஷினுடைய பார்லிமெண்ட்ரி ஸ்டைல். இந்தியாவோடதும் சேம் தான். என்ன, அங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடியவங்க க்ரௌனுன்னு சொல்லக்கூடிய அரசு அரசராகவோ அரசியாவோ இருப்பாங்க. இந்தியாவில் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனாதிபதியாக இருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி நமக்கும் மேலவைன்னு ஒன்று உண்டு, கீழவைன்னு ஒன்று உண்டு, ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடியவங்க வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம், அவர்களுக்கு கீழே அமைச்சரவை குழு இருக்கும். ஸோ பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அப்படிங்கிற மெத்தடை நம்ம பிரிட்டிஷ்கிட்டேருந்து வாங்குகிறோம். அடுத்தது ரூல் ஆஃப் லான்னு ஒரு கான்செப்ட், இது ரொம்ப 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 முக்கியமானது. ஈக்குவாலிட்டி ஈக்விட்டின்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூல் ஆஃப் லானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரூல் ஆஃப் லா அப்படின்னா, யாரா வேணா இருக்கலாம், நீங்க அரசரா இருக்கலாம், அரசியா இருக்கலாம், இளவரசராக இருக்கலாம், அல்லது ரோட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு காமன் மேனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆட்சி என்பது சட்டத்தினுடையது தான். நான் மன்னராகவே இருந்தாலும் எனக்கு எதன்படி நடக்கிறதுக்கு அனுமதி இருக்குன்னா, சட்டத்தின்படி நடக்கத்தான் அனுமதி இருக்குது. அதாவது மன்னரோ இல்லை ஜனாதிபதியோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ நீங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சட்டத்தை வளைச்சிக்க முடியாது. யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்றது தான் ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு திடீர்னு இப்போ இன்றைக்கி நாட்டில் வந்து இன்னையிலேருந்து எல்லாரும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது சட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு மன்னராக இருக்கிறனாலையோ அல்லது பிரசிடெண்ட்டாக இருக்கிறனாலையோ ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண வைக்க முடியாது. ஸோ சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆட்சி என்பது சட்டத்தினுடையது தான் அப்படிங்கிறது தான் ரூல் ஆஃப் லா. இதுவும் நம்ம பிரிட்டிஷ்கிட்டேருந்து தான் பாரோ பண்ணினோம். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது, அதாவது ஒரு லா க்ரியேட் ஆகும்போது முதல்ல என்ன ப்ரொசீஜர், இப்போது ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீடிங் போகுதா, அடுத்து வந்து அது யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எந்த அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அந்த அவையில் வந்து பாஸ் ஆச்சுன்னா அடுத்து என்ன ப்ரொசீஜர், ப்ரெசிடெண்ட் அதுக்கு ஓகே சொல்லணுமா தேவையில்லையா அல்லது ஏதாவது கரெக்ஷன் சொல்லலாமா, இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது லா க்ரியேட்டிங் ப்ரொசீஜர். அந்த சட்டத்தை உருவாக்கும் முறையை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டிஷ்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்தியா முழுமைக்கும் ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பையும் நம்ம பிரிட்டிஷ்கிட்ட இருந்து தான் காப்பி பண்ணோம். அது போக பிஎம்க்கு கீழே முக்கியமான அமைச்சர்கள் சேர்ந்த கேபினட் அப்படிங்கக்கூடிய ஒரு குழுவை வந்து நம்ம பிரிட்டிஷ்கிட்ட இருந்து தான் காப்பி பண்ணினோம். ரெரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி பேராணைகள், அதாவது எல்லா நேரமும் நீதித்துறையில் நீங்கள் வந்து ஒரே மெத்தடில், அதாவது டோக்கன் போட்டு நம்ம டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி எல்லா நேரமும் பண்ண முடியாதுல்ல. ஹார்ட் அட்டாக் வருதுன்னா டக்குன்னு எமர்ஜென்சி வார்டுக்கு ஓடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹைகோர்ட் ஆகட்டும் ரிட்டுன்னு சொல்லக்கூடிய நீதி பேராணைகள் எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி, ஒரு கேஷுவாலிட்டி அட்மிஷன் மாதிரி, ஒரு அவசர சிகிச்சைக்கான ஒரு மெத்தடாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா போதும். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றி படிக்கும்போது இன்னும் விரிவாக இதை பற்றி நம்ம பார்ப்போம். பார்லிமெண்ட்டினுடைய ப்ரிவிலேஜஸ், அதாவது பாராளுமன்றத்துக்கு என்று சில சிறப்பான சலுகைகள் இருக்குது, சில சிறப்பான மதிப்புகள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்டேருந்து காப்பி பண்ணோம். பை கேமரலிசம், கேமரல் அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம், பைனா ரெண்டுன்னு அர்த்தம். அப்போ இரண்டு அவைகள் கொண்ட ஒரு நாடாளுமன்றம், இரண்டு அவைகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டோம். அடுத்த வகுப்பில் இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னும் சில பேசிக் வேர்ட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுறத ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.